கிறிஸ்து அரசர் பெருவிழா. இயேசு கிறிஸ்து அரசராக நம்முடையே இருக்கின்றார். இவர் அமைதியின் அரசர், நல்லாயர். இவரே இரக்கத்தின் அரசர். நாம் தினந்தோறும் ஜபத்திலே உமது அரசு வருக என்று நாம் ஜபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரது அரசாட்சியை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார். அவரது அரியணை வரும்போது நாம் எங்கு இருக்கப் போகின்றோம்? அவருடைய அரசு வரும்பொழுது எப்படிப்பட்டவராக நாம் இருக்கப் போகின்றோம்? அவரது அரசாட்சியிலே நமது அரசுரிமை, நமது பங்கு என்னவாக இருக்கப் போகின்றது? இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கவர் எங்கே? அவரது விண்மீன் இலக்கன்றோ மத்தேயு 2:2 நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சிலுவையிலே நல்ல கல்லறம். இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்று கூறுகின்றார். லூக்கா 24:42 வாசிக்கின்றோம். மத்தேயு நற்சியாக தாவீதின் மகன் என்று அழைக்கின்றார். மத்தேயு 1:1 இயேசு கூட, நீ அரசன்தானா? பிலாத்துவினுடைய கேள்விக்கு மறுபேதும் சொல்லவில்லை. தனது ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றது அல்ல என்று கூறுகின்றார். அன்பை அடிப்படையாக கொண்ட இந்த உன்னதமிக்கமான ஆட்சி, ஆண்டவரின் அரசாட்சி, இராணுவமற்ற, நாடுகளற்ற, சிம்மாசனமற்ற ஆட்சியாக இருக்கின்றது. இது ஆன்மீகத்தினுடைய ஒரு ஆட்சி. லூக்கா 17:21 வாசிக்கின்றோம். இது இங்கே அல்லது அங்கே என சொல்ல முடியாது, உங்கள் நடுவில் செயல்படுகிறது. இறையாட்சியானது நமது நடுவில் செயல்படுகின்றது. மார்க் 1:15 வாசிக்கின்றோம். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றார். ஆண்டவர் ஆட்சி, அவருடைய ஆட்சியை நாம் பங்கு பெற நமக்கு மனம் மாற்றம் தேவை. தன்னில் மாற்றம் கொண்டு வந்தால்தான் சமுதாயத்திலே நாம் பிரதிபலிக்க முடியும். சிறிது புளிப்பு மாவு அதிகளவு மாவை புளிப்பேற்ற செய்கின்றது. அதேபோல இறையரசும் கூட அழகையும் சாவையும் வென்று இவ்வுலகில் அனைத்தையும் தன் அன்புக்கு அடிமையாக்கி அனைத்துலகின் மீதும் ஆட்சி செலுத்தும் ஆண்டவர் இயேசுவை அரசராக நாம் உருபவித்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அவரை போல பரிவுள்ளம் கொண்டவர்களாக, நீதி உள்ளவர்களாக செயல்பட நாம் முற்பட வேண்டும். நானே மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் என்று ஒரு நல்லாயனாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். மக்களின் தங்கள் செயலுக்கேற்ப தீர்ப்பு கொடுப்பது இயேசு அவருடைய மாட்சியிலே, அவரது ஆட்சியிலே அவர் கொடுக்கின்ற உன்னத தீர்ப்பு. இச்சிறியராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்தவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு இரக்கத்தை காட்டுகின்றார். இயேசு அரசராக இருந்து நல்லவர் தீயவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குகின்றார். இயேசு சிதறுண்ட ஆடுகளை தேடி சென்று அவர் கூட்டிச் சேர்க்கின்றார். காயத்திற்கு கட்டுப்போட்டு நலிந்தவற்றை திடப்படுத்தவராக இருக்கின்றார். நீதியுடன் மந்தையை மேய்த்து அந்த ஆடுகளுக்கு நீதி வழங்குகின்றார். நாம் பார்க்கின்றோம், யூதன் அரசனாகிய இயேசு நத்தானியில், பிலிப்பு, உம்மை கூப்பிடும் முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்ததை நான் உம்மை கண்டேன். இயேசு நத்தானியலை பார்த்து சொன்னதாவது, ராபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்கிறார் நத்தானியல். நாம் அரசராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
நாம் வாழும் பொழுது நாம் மக்களுக்கு பசியாயிருந்தோருக்கு உணவளித்தும் தாகமாயிருந்தோருக்கு தண்ணீர் அளித்தும் அந்நீராயிருந்தும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவும் ஆடிந்தவருக்கு ஆடை அணிப்பது போல நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உதவிக்கரம் செய்வதன் மூலமாக நாம் அரசராக ஏற்றுக்கொள்கின்றோம். கிறிஸ்து அரசர் வறியோரை பேணி காத்தது போல யாரெல்லாம் வறியோராக இருக்கின்றார்களோ, தேவையில் உள்ளவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நாம் ஆண்டவருடைய இறையாட்சியில் பங்கு பெறும் பேற்றினை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த ஆட்சியானது நமக்கு மாட்சியை தருகின்றது. இயேசு கிறிஸ்து அரசர் வழியாக நாமும் அவர் வழி நடந்து அவரது ஆட்சியில் பங்கு பெறும் உரிமை பெறுவோம். இறையரசை நாம் நிறுவுவோம்.